ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம். திஸ் இஸ் எலியன்ஸ் டிவி அண்ட் வித் மீ கார்த்திக். இன்னைக்கு நம்ம சினிமா பெட்டியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூர்யாவுடைய தயாரிப்பில் பாண்டியராஜ் இயக்கத்தில் கார்த்தி நடித்திருக்கும் கடைக்குட்டி சிங்கம் படம் எப்படி இருக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கடைக்குட்டி சிங்கம் படம் எப்படி இருக்கு அதை பற்றி பார்க்கணும் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் கார்த்தியை பற்றி சொல்லியாகணும். ஏன் அப்படின்னா, கடைசியாக அவருக்கு வந்த படம் தீரன் மிகப்பெரிய ஹிட்டான ஒரு படம், மக்கள் மனசில் ரொம்பவே இடம் பிடிச்சது தீரன். அதுக்கப்புறம் இப்போ வந்திருக்க படம் தான் கடைக்குட்டி சிங்கம். இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அதாவது ஒன்லைன் பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு ஜாதி அண்ட் வந்து ஒரு குடும்ப கதை, முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா விவசாயத்தை பற்றி எடுத்திருக்காங்க. அதனால தான் இந்த படம் வந்து ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு அப்படின்னே சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இந்த படத்துடைய டைரக்டர் வந்து பாண்டியராஜ் வந்து கொடுத்துருக்க டயலாக் எல்லாருமே வந்து பயங்கரமான டயலாக்லாம் கொடுத்துருக்காரு. விவசாயம் அப்படின்னாலே அப்படி மக்கள் மனசில் வந்து ஒரு பதினும் இல்லையா, அந்த அளவுக்கு வந்து டைலாக்ஸ்லாம் இந்த படத்தில் வச்சிருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். அங்கேருந்து அப்படியே ஹீரோயின் ஜம்ப் பண்ணோம் அப்படின்னா, ஷாயிஷா அண்ட் பிரியா பவானி சங்கர் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக ரெண்டு ஹீரோயினில் யாரை பற்றி சொல்லலாம் அப்படின்னா, பிரியா பவானி சங்கரை பற்றி சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்து ஒரு சீரியல் நடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மேயாதமான் அப்படின்ற ஒரு படத்தில் மிகப்பெரிய ஹிட் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது கார்த்தி படத்தில் நடித்து, அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து முக்கியமான ஒரு பொசிசிவ் கேரக்டர் இந்த படத்தில் வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்குது. அதனால அவங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு கேரக்டர் அமைஞ்சிருக்கு. அடுத்து மேலும் நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்றது எங்கள் டீம் சார்பாக ஒரு சின்ன ஒரு ஆசை. என்னன்னா, இந்த ஹீரோயினை பற்றியே சொல்கிறியா, அந்த ஹீரோயினை பற்றி இதுவும் சொல்லலையா? அந்த ஹீரோயின் ஏற்கனவே நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க, அதனால அவங்கள பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் பெருசாக இருக்காது. இந்த படம் இந்த ஹீரோயின் கொஞ்சம் முக்கியமான ஹீரோயின் இல்லையா, அதனால தான் சொன்னோம். அப்படியே அங்கேருந்து ஜம்ப் பண்ணி நம்ம காமெடி ஆக்டருக்கு போனோம் அப்படின்னா, சூரி. இவரை பற்றி சொல்லணும்னா, கடைசியாக வந்த படங்கள் வந்து நிறைய காமெடிஸ்லாம் பண்ணியிருக்காரு, ஆனால் சிரிக்கிற அளவுக்கு இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆனால் இந்த படத்தில் வந்து அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் எதையுமே நினைக்க வேணாம், அவர் வரும்போதே அப்படிப்பட்ட ஒரு சிரிப்பாக தான் இருக்கும் இந்த படத்தில். முக்கியமாக இந்த படத்தில் நிறைய ஒரு பெரிய பெரிய ஆர்டிஸ்டாக நடிச்சிருக்க படம் தான் இந்த படம். மிகப்பெரிய கேரக்டரில் யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம கட்டப்பா, அதாவது சத்யராஜ் அவர்கள் பண்ணியிருக்காங்க. கார்த்திக்கு அப்பாவாக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். வந்து அவருக்கு கொடுத்துருக்க கேரக்டர் வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காரு. அதாவது சத்யராஜ் அப்படின்னு சொல்லி சொன்னாலே அவருடைய கேரக்டர் வந்து இதுதான் உங்கள் கேரக்டர் அப்படின்னா சூப்பராக பண்ணுவாங்க. லாஸ்ட்டாக வந்ததை பற்றி, அவரை பற்றி ஒரு சின்னதாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, பாகுபலி படத்தை பற்றி சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து அதில் வந்து கட்டப்பா அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணார். அந்த கட்டப்பா கேரக்டர் அவ்வளோ நல்லா பண்ணனால சைனாவில் வந்து கட்டப்பா பொம்மையெல்லாம் விற்கிறாங்களாம். அந்த குழந்தைங்கள் வந்து அவ்வளோ ஆசையாக போயிட்டு கட்டப்பா பொம்மைலாம் வாங்குறாங்க. அப்படிப்பட்ட கேரக்டர்லாம் ஒரு மிகப்பெரிய நடிகர் தான் சத்யராஜ். அவரை பற்றி சொல்லணும், அதனால தான் அந்த விஷயத்தை அப்படியே ஷேர் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது முக்கியமாக சொல்லணும்னா, நம்மளுடைய மியூசிக் டைரக்டர் டி இமான். அதாவது இந்த மியூசிக் அப்படின்னாலே அவர் வந்து அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அது இல்லாமல் இந்த விவசாயம், கிராமம் அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து அவர் பட்டையை கிளப்பியிருப்பார். அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் பண்ணியிருக்காரு. அடுத்தது அங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா, சினிமோடகிராஃபர் நம்ம வேல்ராஜ் சார். அவர் வந்து இந்த கிராமத்தை வந்து எப்படி காமிச்சிருக்காரு அப்படின்னா, அழகான ஒரு பட்டாம்பூச்சி, இந்த மண் வாசனை, இந்த விவசாயம் அப்படியே நம்ம அப்படியே கிராமத்துக்கு நம்ம அப்படியே கூப்பிட்டு போயிடாரு. நம்ம இந்த சிட்டிலலாம் உட்காந்து பார்க்கும்போது இந்த கிராமத்துக்குலாம் நம்ம போக மாட்டோமா அப்படின்லாம் மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு ஃபீலாக இருக்கும். அதெல்லாம் அவர் வந்து தாண்டி, வாங்க நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் அவர் கூப்பிட்டு போயிருக்காரு. சூப்பராகவே பண்ணியிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லணும். இவங்களை எல்லாத்த பற்றியும் சொன்னியப்பா, ஏன்பா அந்த படத்தோட வில்லனை பற்றி சொல்லலையே அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். அவரை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஏன்னா அப்படிப்பட்ட கேரக்டரில் தான் அவர் வராரு. வில்லன் அப்படின்ற ஒரு பேரில் வராரு, ஆனால் அவரை பார்க்கும்போது நமக்கு வில்லன்ற மாதிரியே தெரில. நானும் இந்த படத்தில் வில்லன் அப்படின்னா ஒரு சொல்லிக்கிற மாதிரி தான் அந்த கேரக்டர் கொடுத்துருக்குறாங்க. எனிவே, இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஃபேமிலியாக ஒரு ஜாலியாக போயிட்டு ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணி பார்க்குற மூவி தான் இந்த படம். ஹெட்லைன் சிவி சார்பாக கடைக்குட்டி சிங்கம்க்கு 5 பாயிண்ட்ஸ்க்கு நாங்கள் 3 ரேட்டிங்ஸ் கொடுக்குறோம். எனிவே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக கீழே ரெட் கலர் பட்டன டைம் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த படத்தை போய் தியேட்டரில் பார்த்துட்டு வந்து தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். டேக் கேர், டாடா, பாய்.